ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு யூடியூப் சேனலில் வியூஸை எப்படி இன்க்ரீஸ் செய்ய முடியும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் வீடியோவில் நல்ல டைட்டில் செட் பண்ணிட்டீங்க, டிஸ்கிரிப்ஷன் டேக் கூட சூப்பராக செட் செய்த பிறகும் வியூஸ் கிடைக்கலன்னா ஃபில் பண்ணி எந்த பலனுமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ அப்லோட் செய்து பப்ளிக் செய்கிறதுக்கு முன்னாடியும் சரி, பப்ளிக் செய்த பிறகும் சரி, கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய ஒரு வீடியோவை யூடியூப்பில் சர்ச் பண்ணலாம், ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் இன் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், சர்ச் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் 10 மந்தில் 3.5 lakh எபோவ் வியூஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் எந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ செய்து என்னுடைய வியூஸை இன்க்ரீஸ் செய்கிறேன் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் பாஸ் சேனலில் யூடியூப் ரிலேட்டட் வீடியோ மட்டும் இல்லை, இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோ அப்டேட் ஆகும். ஸோ அந்த வீடியோ மிஸ் ஆகாமல் கிடைக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து கூட பெல் ஐக்கனே கிளிக் செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் குரோம் ப்ரௌசரில் வீடியோ அப்லோட் செய்யுங்க, இல்லை யூடியூப் அப்ளிகேஷனில் வீடியோ அப்லோட் செய்யுங்க, அப்லோடிங் ப்ரோசஸ் சேம் தான். பட் உங்கள் வீடியோ அப்லோட் ப்ரோசஸில் இருக்கும்போது ஒயிட் ஸ்டுடியோவில் உங்கள் வீடியோ செக்கிங் ப்ரோசஸ் ஆகிறத கவனிச்சிருப்பீங்க. கவனிக்கலைன்னா ஒன் டைம் செக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அப்லோட் செய்த வீடியோ யூடியூப் பாலிசியை ஃபாலோ செய்து மேக் பண்ணியிருக்கிறீங்களா? உங்கள் வீடியோ எது சம்மந்தமான வீடியோ, என்ன கேட்டகரி, எல்லாமே செக்கிங் ப்ரோசஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சரியான டேக் செட் பண்ணலை, டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் கூட சரியாக செட் செய்யலை, இல்லை இந்த செக்கிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு டைட்டில் டேக் டிஸ்கிரிப்ஷன் செட் பண்ணுறீங்கன்னா வியூஸ் கிடைக்காது. ஸோ நல்ல டைட்டில் டேக் டிஸ்கிரிப்ஷனாக உங்கள் வீடியோ செக்கிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே செட் செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை உங்களுக்கு சரியான டேக் டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் செட் செய்ய தெரியலனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்க, ஒரு வீடியோவை கண்டிப்பாக அப்லோட் செய்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் உங்கள் ஒயிட் ஸ்டுடியோவில் அனலிட்டிக்ஸ் ஆப்ஷனை ஒன் டைம் கிளிக் செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சேனலில் எந்த வீடியோவுக்கு அதிக வியூஸ் போகுதோ அந்த வீடியோவை செலக்ட் செய்து உங்கள் நியூ வீடியோவை அந்த வீடியோவுக்கு எண்டு ஸ்க்ரீனாக கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்டு ஸ்க்ரீன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு வீடியோ ஃபினிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி அடுத்த வீடியோட தம்ப்னெயில் டிஸ்பிளே ஆகும், அதாவது இது மாதிரி தான். இந்த தம்ப்னெயிலில் ஒன் டைம் கிளிக் செய்து இந்த வீடியோவை வாட்ச் பண்ண முடியும். இதன் மூலம் உங்களுடைய நியூ வீடியோட வியூஸ் அதிகமாகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை உங்களுடைய வீடியோக்கு எண்டு ஸ்க்ரீன் செட் செய்ய தெரியலன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோ அவைலபிளாக இருக்குது, ஒன் டைம் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாய்ஸ் ஸ்டுடியோவில் கண்டென்ட் ஆப்ஷனை ஒன் டைம் கிளிக் செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஜில் உங்களுடைய எல்லா வீடியோவுமே ஷோ ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புதுசாக பப்ளிக் செய்த வீடியோவை ஒன் டைம் கிளிக் செய்து அந்த வீடியோவோட இம்ப்ரெஷன் கிளிக் தாட் ரேட்டை ஒன் டைம் செக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இம்ப்ரெஷன் கிளிக் தாட் ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஓகே, உங்கள் தம்ப்னெயிலில் உங்கள் வியூவர்ஸ் விரும்புகிறாங்க, கிளிக் செய்து உங்கள் வீடியோவை பார்க்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை இந்த இம்ப்ரெஷன் கிளிக் தாட் ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகுதுன்னா அந்த வீடியோட தம்ப்னெயிலை ரிமூவ் செய்து ஒரு அழகான தம்ப்னெயிலை அந்த வீடியோவுக்கு செட் செய்யுங்க. இதன் மூலம் அந்த வீடியோவுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடித்திருந்தால் லைக் போடுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.